ப்ரொடியூசர்ஸ் சீனிவாசன் சார் வயலண்ட்டாக செலவு பண்ணியிருக்கீங்களா? ஒரு பாட்டுக்கே 3 கோடியா? இத்தனைக்கும் டிஎஸ்பி தேவி வேற 25 லட்சம் ரூபா கம்மி பண்ணியிருக்காரு. ஒரு 4 இடத்துல போட்டுன்னா ஒரு 1 கோடி அதுவே கம்மி பண்ணியிருக்கலாம் சார். 4 பாட்டு போட்டு 6 பேர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். ஆதி ஆல் தி பெஸ்ட். அண்ட் ராம் அவரோட நடித்த படங்கள் நான் எதுவும் பார்த்ததில்லை, தெலுங்கு படங்கள் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ தான் இந்த புஷ்பா பண்ண வேலை, இப்போ தான் அந்த தெலுங்கு படங்கள்லாம் பேன் இண்டியாவாக ஆகி இப்போது தமிழ் படங்கள் இங்கே தமிழ் மக்கள் தமிழ் படத்தை ஓட வைக்கிறாங்களோ இல்லையோ, நல்ல படங்கள் அது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் ஓட வச்சிடுறாங்க. அந்த தைரியத்தில் தான் இப்போ எல்லோரும் பேன் இண்டியா ஃபிலிம்ஸ்னு சொல்லிட்டு தமிழுக்கும் வந்துடுறாங்க. தமிழ் படங்களை குறை சொல்கிறேன்னு யாரும் கண்டென்ட் எழுதிடுறாங்கப்பா. ஏற்கனவே நல்ல படங்களை தமிழ் மக்கள் கண்டிப்பாக ஓட வைப்பாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இந்த படமும் எடுத்திருக்காங்க. நானும் ராமும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம். நான் எனக்கு தெலுங்கு தெரியாது, அது அவருக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு அவருக்கு தமிழ் தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப நேரம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா லோக்கல், அவரும் லோக்கல், எல்லாம் இங்கேருந்து சென்னையில் தான் போயிருக்கிறாங்க இம்போர்ட்டு. ஒரு 5 மினிட்ஸில் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அண்ட் வெல்கம், வருக வருக ராம். கண்டிப்பாக இந்த தமிழ் திரையுலகம் உங்களை கண்டிப்பாக உங்களுடைய உழைப்புக்கு, உங்களுடைய கடுமையான உழைப்பு இந்த ஒரு பாட்டிலே தெரியுது. அது படம் ஃபுல்லாக நீங்கள் கொட்டியிருப்பீங்க. கண்டிப்பாக எங்கள் டைரக்டர் சார் வாங்கிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் கேமராமேன் சார், ஆர்ட் டைரக்டர் சார், எல்லாரும் இந்த பாட்டுக்கு இவ்வளோ உழைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நான் நம்புகிறேன். உங்களோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு மரியாதை கிடைக்கும். July 14 பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னார் சார். பரவாயில்ல, ரெடியான படம் காட்டுங்க. அதெல்லாம் இல்லை, அதுக்காக நான் ஃபங்க்ஷனுக்கு வரல. ஏன்னா தேவையெல்லாம் மாட்டி விட்டுறாதீங்க, இருக்கிற படத்தை ரிலீஸ் பண்ண முடியல என்னால். கண்டிப்பாக படம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். அதில் இதாக கழிச்சு காட்டுறீங்களா? கண்டிப்பாக படம் காட்டுங்க சார், அதுக்கப்புறமா கண்டிப்பாக பண்ணலாம்.